என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு ஜுரம் வந்த ஒரு சிலிப்பான கதையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ரங்கநாதருக்கு ஜுரமா? ஜுரம் வந்த எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்குரிய பொறுப்பு பெருமாளுக்குரியது. அப்படிப்பட்ட பெருமாளுக்கே ஜுரம் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அது வந்ததாக பெருமாளே சொல்லியிருக்கின்றார். ஒரு சமயம் ராமானுஜர் ஸ்ரீபாஷகரர் என்ன பண்றார், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத பெருமான் முன்னாடி போய் அவரை சென்று சேவிக்கின்றார். அப்ப அப்படி கையை கூப்பி வணங்கிட்டு திரும்பி பெருமாளுடைய முகத்தை பார்க்கும்போது அப்படியே திருவடியிலிருந்து திருமுகத்தை பாக்குறாரா, திடீர்னு பார்த்தா பெருமாளுடைய உடம்புல முழுக்க துணியை வச்சு சுத்தி இருக்கிறாங்க. ஏனென்றால் அன்று வந்து பெருமாளுக்கு தைலக்காப்பு. நமக்கு தெரியும், ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு மூலவருக்கு அபிஷேகமே இல்லை, வருடத்தில் தைலக்காப்பு மட்டும் செய்வார்கள். அப்படி தைலக்காப்பு செய்யும் போது திருமுகத்தையும் திருவடியையும் மட்டும் மறைத்து அந்த உடல்ல வந்து முழுவதுமாக வேஷ்டியை வைத்து பூர்த்தி இருப்பார்கள். அந்த சமயத்துலதான் ஸ்ரீபாஷகரர் ராமானுஜர் ரங்கநாதரை பார்த்தார். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரா, ஓ பெருமாளுக்கு வந்து ரொம்ப ஜுரம் போல இருக்குது, அதனால ரொம்ப போட்டிட்டு படுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு கண்ணீர் மல்க ரங்கநாதர் கிட்ட என்ன கேட்டாராம், சுவாமி ரங்கநாதா உனக்கே வந்து ஜுரமா, எதற்காக இப்படி நீ போட்டி கொண்டு படுத்திருக்கிறன்னு கேட்டார். நாம நினைக்கிறோம் இந்த கதையை பார்க்கும்போது பெருமாளுக்கே ஜுரம் வருமா, ஒரு கல்லுக்கு ஜுரம் வருமா, நாம சில தரம் நினைக்கிறது உண்டு. ஆனா உண்மையான மெய்யான பக்தர்கள் அனைவருக்குமே தங்களுடைய கண்கண்ட தெய்வமாக யாரை அவர்கள் எங்கு பார்த்தாலும் சரி, சிலையாக பார்த்தாலும் சரி, மரமாக பார்த்தாலும் சரி, ஜோதியாக பார்த்தாலும் சரி, அரு உருவமாக பார்த்தாலும் சரி, நம்முடைய நின்று விளையாடுபவராக சாதாரண மனிதர்கள் மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால ராமானுஜரும் பெருமாளை என்ன நினைச்சா, பெருமாளே நீ எனக்கு அப்பா, நம்ம அப்பாவுக்கு உடனே நாம பதறுவோம் இல்லையா, அதனால ராமானுஜரும் பதறி இந்த மாதிரி ஆயிட்டார். ரங்கநாதரும் கொஞ்சம் விளையாண்டு பார்க்கணும்னு என்ன செய்தாராம், அப்போதே ராமானுஜர் கிட்ட சொல்றாரு, ராமானுஜா நீ சொல்றது சரிதான், எனக்கு ரொம்ப ஜுரம், தொண்டெல்லாம் இருமலாதான் இருக்குது. ஏன்னா என்னுடைய பக்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தயிர் சாதத்தோட நெல்லிக்காயை சேர்த்து எனக்கு நெல்லிக்கனியோட பதிச்சிட்டாங்க, அதை உடனே நைவேத்தியமா நானும் சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஜுரம். சரி பரவாயில்ல, என்ன பண்றது விடு அப்படின்னு ரங்கநாதர் சொல்லும் போது ராமானுஜருக்கு மனசே தாங்கல, ரங்கநாதா உனக்கே இந்த மாதிரி ஜுரம் வரலாமா, சரி நான் வைத்தியரை கூட்டிட்டு வரட்டா, இருந்தாலும் இல்ல இல்ல, ஏன்னா வைத்தியரெல்லாம் உலகத்துல படைத்து கொடுத்ததே நீ தான், உனக்கே ஒரு வைத்தியர் எப்படி நான் கூட்டிட்டு வர்றது அப்படின்னு கேட்கும்போது ரங்கநாதர் இந்த சூழ்நிலைக்காகத்தான் காத்துக்கிட்டே இருந்துன்னு சொல்ற மாதிரி ராமானுஜர் கிட்ட சொல்றாராம், ராமானுஜா எனக்கு ஒரு வைத்தியர் தேவை, இப்ப நான் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், ரொம்ப எனக்கும் உடம்புக்கு சரியில்லை, அதனால ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வா, நான் சொல்ற வைத்தியர் தேவலோக வைத்தியர், அவர் தான் தன்வந்திரி பகவான். நமக்கு தெரியும், பார்க்கடலே அமிர்தத்தை வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது அந்த அமிர்த கலசத்தினை தன்னுடைய திருக்கரங்களில் முதன் முதலில் ஏந்தி வந்தவர் திருமால் தான். திருமால் வந்து அப்போது தன்வந்திரியாக தேவலோக வைத்தியராக அவர் வந்து அவதாரம் எடுத்து வந்தார். அதன் பிறகுதான் மோகினியாக மாறி அந்த அமிர்தத்தை பகிர்ந்து தரார். எப்படியோ தேவலோகத்திற்குள் இருக்கின்ற எல்லாருக்குமே வைத்தியம் செய்யறது பாத்தீங்கன்னா நம்ம தன்வந்திரி பகவான் தான். தன்வந்திரிய இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அப்போதுதான் ராமானுஜருக்கு தெரிந்ததான், ஸ்ரீரங்கத்தில் அதுவரை மற்ற அனைத்து சன்னதிகளும் இருந்தபடியும் அப்போது வரை அங்கே வந்து ஸ்ரீரங்கத்துல இவருக்கு தன்வந்திரி பகவானுக்கு சன்னதியே இல்லைன்னு. சரி பெருமாளுடைய சித்தம்னு சொல்லி தன்வந்திரி பகவானுக்கு அங்க ஒரு சந்தநிதியை வந்து எழுப்புறார். தினமுமே வந்து தன்வந்திரியுடைய மேற்பார்வையில பெருமாளுக்கு ஏற்பட நைவேத்தியத்தை எல்லாம் பார்த்து அது பெரிய பெருமாளுக்கு சரியாக வருமா, அதை சாப்பிட்டா பெருமாள் நல்லா இருப்பாரான்னு யோசிப்பாராம் தன்வந்திரி. அதனால அன்றிலிருந்து இன்று வரை தன்வந்திரி பகவானுக்கு முதன் முதலில் அந்த நைவேத்தியம் செய்துவிட்ட பிறகுதான் பெரிய பெருமாளுக்கு அது போகும். ஏன்னா தன்வந்திரி பார்த்து பெரிய பெருமாளுக்கு இந்த நைவேத்தியம் சரியா வருமா, அவருக்கு ஜுரம் வந்துடக்கூடாது, எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பாப்பாராம். அதனால இப்படி ஒரு லீலையே பெருமாள் வந்து செய்திருக்கிறாரா. இதுதான் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கே ஜுரம் அந்த கதையாக நம் ஸ்ரீபாஷகரனுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பார்க்கின்றோம். சரிங்களா, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், பக்தன் எந்த அளவு பகவானிடத்தில் அன்போடு பரிவோடு பழகுகின்றான். கல்லா பார்த்தா கல் தான், கடவுளா பார்த்தா கடவுள் தான், நம்மோடு உரையாடும் சாதாரண நபராக பார்த்தா இறைவன் நமக்காக சாதாரண நபராகவே மாறிவிடுவான். ஆகவே இப்படி இறைவனை நாம் பார்க்கின்றோமோ அப்படியே அவன் கண்ணாடியாக இருந்து பிரதிபிம்பமாக நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி நமக்கு தென்படுவார். இதைதான் ராமானுஜருடைய வாழ்நாளிலும் அவர் செய்து காட்டினார். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோபி மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போரும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.